ஒரு நாள் நான் ஏழாவது படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறேன். வழியில் ஒரு சின்ன ஆறுக்குது, தரைப்பாலம் நிரம்பி ஓடுது, பயங்கர ஜாலியாகிடும் எங்களுக்கு. தரை மழை பெஞ்சுனா லீவ் விட்ருவாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீடு வந்து எப்பயுமே மூடி இருக்காது, கதவு மூடி இருக்காது, திறந்தே இருக்கும். அன்றைக்கி மழை பெய்து எங்கள் வீடு மட்டும் உள்ளே மூடி இருந்துச்சு. நான் போய் கதவை தட்டுறேன். எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்து கதவை திறந்துட்டு வாய் மேலே கை வச்சு அப்படின்னு என்னை உள்ளே இழுத்துக்கினாங்க. எனக்கு இது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, வீடு எப்பயுமே திறந்துருக்கோம், யார் ஒன்றாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். நான் என்ன அப்படின்னு நிதானிக்கிறதுக்குள்ளே பார்த்து, நீங்கள் இருட்டில் போனீங்கன்னா கண்ணு பழகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு உரம் இருந்துச்சு. உரன்னா சில பேர் பத்தாயம் சொல்லுவோம், குதிர் அப்படின்னு சொல்லுவோம், தானியெல்லாம் கொட்டி வைப்போம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு உரம் இருந்துச்சு. அந்த உரைக்கு பக்கத்தில் இந்த உயிர் பயத்தில் அப்படியே மூச்சு வாங்க ஒரு சேவல் நின்றுக்குது. நான் சின்ன பையனாக ஏழாவது படிக்கிறேன், நான் பார்க்குறேன் அந்த சேவல் வந்து மூச்சு வாங்க நிற்குது. எங்கள் அம்மா வந்து அந்த சேவலை பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுகிறாங்க. ஒரு நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது எங்கள் வீட்டு சேவல் கிடையாது, பக்கத்து வீட்டு சேவல். மழையில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு. எப்பயுமே கதவை பூட்டாத எங்கள் அம்மா க்ளீனாக கதவை பூட்டிட்டு இந்த சேவலை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுனுங்கிறாங்க. எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சிட்டு நான் நிதானிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு 10 கை முளைக்குது. ஒரு கை வந்து சரசரன்னு கோழி கழுத்து அறுத்துருச்சு, இன்னொரு கை வந்து சுடுதண்ணி வச்சுச்சு, இன்னொரு கை கோழியை போட்டு அமுக்கி கடகடன்னு ரக்கையை பிச்சிச்சு. டக்குன்னு எங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே அந்த இவ்வளோ பெரிய கடபாரை எடுத்து வீட்டிலே தரையை தோண்டி அந்த ரக்கையெல்லாம் போட்டு மறைச்சி சாணி போட்டு மொழிவிட்டாங்க. எந்த தடையும் இல்லை, எந்த சிபிஐ வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நான் பார்க்குறேன் கோழி குழம்பு கொதிக்குது. ஆமாம், எனக்கு திக்கு திக்குன்னு. பக்கத்து வீட்டு கோழியை எங்கள் அம்மா வந்து என்னை அப்பப்போ வேறு திரும்பி பார்த்துக்கிறாங்க, கை காமிக்கிறாங்க, யார்ட்டையும் சொல்லாதன்னு அர்த்தம். எனக்கு யாரை பற்றியும் பயம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காங்கிரஸ் தியாகி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் எங்கள் அப்பா ஸ்கூல்லேருந்து. ஆமாம், எங்கள் அம்மா வந்து அவரை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக 1 மணிக்கு எங்கள் அப்பா வந்தார். வந்தவுடனே எங்கள் அம்மா வந்து சாதம்லாம் போட்டு கோழி குழம்பு வச்சோன்னே, எங்கள் அப்பா எப்பயுமே கறி சாப்பிடும்போது மூக்கை உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவார். எனக்கு சாப்பிடவே முடியல, நான் வந்து நேரடியாக எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நேரடி சாட்சி நான் தான். எங்கள் அப்பா பிரமாதமாக சாப்பிட்றாரு, பிரமாதமாக இருக்குது கோழிக்கறி குழம்பு அப்படி. ஏன்னா அப்போலாம் பிராய்லர் கோழியே கிடையாது, கோழின்னா நாட்டுக்கோழி தான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு ஒழுங்கு மரியாதையாக தூங்குன்றாங்க. என்ன தூக்கமே வரல, இவ்வளோ பெரிய குற்றத்தை பார்த்துட்டு எப்படா தூங்கிறது அப்படின்னு பெசாமல் படுத்துனேன். 5 மணிக்கு என்னை எழுப்பி டீ கொடுத்தாங்க. அப்படியே திகில் அடைஞ்ச மாதிரி அந்த ஒரு கொலையை நேரடியாக பார்த்த பயம் இருந்துச்சுன்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இதான் கதையினுடைய கிளைமாக்ஸ். இந்த கோழிக்கார அக்கா எங்கள் வீட்டுக்கு வராங்க, பக்கத்து வீடு அவங்க. ஆனால் எங்கள் அம்மா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றில் வாதட்டமா எங்கள் சேவலை காணா அப்படின்றாங்க. நான் வந்து அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுக்கிறேன், சின்ன பையனாக. அப்படியே மாட்ட போகிறாங்க இப்போ எங்கள் அம்மான்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மழையில் இங்கே தான் எங்கன்னா இருக்கும், அது வந்துடும் போ அப்படின்றாங்க. இதுவரையிலும் கதையே இல்லை. நான் எப்போ திரும்ப இதை கதையாக எழுதணும்னு முடிவு பண்ணேன். அந்த அக்கா வீட்டுக்கு போகிறாங்க, மரண தைரியம் எங்கள் அம்மாவுக்கு. போகிறவங்கள எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, மணிமாங்க வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த அக்கா வந்த உடனே 2 தோசை போட்டு, எங்கள் வீட்லேயும் நீ கோழிக்கறி குழம்பு தான், எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி கோழிக்கறி குழம்பு தான், உட்காந்து 2 தோசை சாப்பிட்டு போ அப்படின்னு அவங்க கோழியே குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மணிமாக்கா சாப்பிட்டு உலகத்தில் உன்ன மாதிரி கோழி குழம்பு வைக்கிறதுக்கு வேறு ஒருத்தர் பொறந்து வந்துடும் மாதேரம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு தோணுச்சு, இது வந்து திருடு தானே, பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு கோழியை சுவீகரித்த திருடு தானே. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது திருடு இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். இதெல்லாம் இல்லைன்னா மனித வாழ்க்கை சுவாரஸ்யமே இல்லாத போயிடும். அப்புறம் இந்த கதையை சொன்ன பிறகு என்கிட்ட தனித்தனியாகவும் எஸ்எம்எஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு 200 பேராச்சும் அவங்க அம்மா கோழி திருடின கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்துக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் கூட
அதை விட அதி சத்தியமாக நான் சொல்கிறது உண்மைங்க, போய் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு பையன் இருக்கான், இப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறான் ஒரு ஒரு காலேஜில். அவன் சொன்னான், பவனா உங்கள் வீட்டு கோழியே ரெண்டு நாங்கள் அடிச்சுக்கிறோம், நானும் எங்கள் அம்மா வந்து மாதிரி தான். அப்போ இது எல்லாமே நடந்திருக்கு லைஃப்பில். அப்போ இது வந்து மனித தீங்கற்ற திருடு, இதனால் யாருக்கும் ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டு சாமர்த்தியத்தில் நம்ம வீட்டு கோழியை அவங்க அடிச்சிருவாங்க, அவங்க வீட்டு கோழியை நம்ம நாளைக்கு அடிச்சிடலாம் சாமர்த்தியம் தான், அவ்வளோதான். இதில் பெரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேணாம், எஃப்ஐஆர் போட வேணாம், ரெண்டு வக்கீலுங்களுக்கு போய் கோழியை வந்து நம்ம பீஸா கொடுக்க வேணாம், எதுவுமே வேணாம், முடிஞ்சிடுச்சு. ஆனால் நான் நேற்று திருப்பத்தூரில் பேசும்போது ஒரு முக்கியமான மனுஷனை பற்றி பேசினேன். அவர் பேர் திருடன் மணியம்பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல, அவர் பேரே திருடன் மணியம்பிள்ளை. எனக்கு அவர் ரொம்ப பெரிய நண்பர். கொல்லத்தில் இருக்கார், இன்னும் இருக்கார் கொல்லத்தில். வந்து ஒரு வக்கீல் வந்து அவருடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். ஆனால் நான் போன இன்றைக்கி எனக்கு டிபியில் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் போட்ட மாதிரி கேரளா கவர்மெண்ட்டு கெஸ்ட் ஹவுஸில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. நான் அங்கே போன உடனே திருடன் மணியம்பிள்ளையை வர சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தார். என்னை கூப்பிட்ட லாயர் வந்து கிரிமினல் லாயர், அரசு கிரிமினல் வழக்கறிஞர். அவருக்கு வந்து நான் திருடன் மணியம்பிள்ளையை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சுரேஷ் சார், இவர் வந்து திருடன் மணியம்பிள்ளைன்னு. அவர் கை கொடுக்க மாட்டேன்ட்டார், அவர் கையை நடுங்குது. அவர் கேட்குறாரு, கல்வனோ அப்படின்னு கேட்குறார். மலையாளத்தில் வந்து திருடனா அப்படின்றார். நான் சொன்னேன், கல்வனே அப்படின்னேன். சொன்னோடனே அவரையே நீ வர சொன்னேன்ற மாதிரி என்ன பார்க்குறாரு. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இவர் எழுதின ஆட்டோ பயோகிராஃபி இதில் அதுக்கு தான் போன வருஷம் சென்ட்ரல் சாகித்ய அகாடமி கிடச்சிச்சு. தமிழில் திருடன் மணியம்பிள்ளைன்ற புத்தகத்துக்கு தான் சாகித்ய அகாடமியே கிடச்சி. சாகித்ய அகாடமியும் அப்படின்னார். நான் சொன்னேன், சுரேஷ் என்றைக்குமே உங்கள் புஸ்தகத்துக்கு சாகித்ய அகாடமி கிடைக்காது, மணியம்பிள்ளை மாதிரியான புஸ்தகத்துக்கு தான் கிடைக்குன்னு. ஏன் அப்படின்னு கேட்டார். ஏன்னா என்றைக்குமே எழுத்தாளர்கள், என்றைக்குமே கலைஞர்கள், வயிறு காஞ்சவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், பாலியல் தொழிலாளிகள், சின்ன சின்ன திருட்டு செய்பவர்கள், பிட்பாக்கெட் அடிப்பவர்கள், தெருவில் பிளாட்பாரத்தில் படுத்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் பக்கத்தில்தான் ஒரு எழுத்தாளன் எப்பொழுதும் நிற்பார். ஒருபோதும் ஒரு எழுத்தாளன் ஒரு பிஏ ஜெனரலுக்கு பக்கத்துலேயோ, ஒரு கலெக்டருக்கு பக்கத்துலேயோ, ஒரு திட்ட அதிகாரிக்கு பக்கத்துலேயோ வரவே மாட்டான். உங்கள் ஏரியா வேறு, எங்கள் ஏரியா வேறு. நாங்கள் எல்லாருமே இந்த சாதாரண ஏழை பாழைகள் மத்தியில் உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டியவர்கள். இப்போ நான் திருடன் மணியம்பிள்ளை அவருக்கு அறிமுகப்படுத்தேன்னா, அவருடைய ஆட்டோ பயோகிராஃபியில் அப்படி என்ன சார் இருக்குது, சாகித்ய அகாடமி கொடுப்பது அளவுக்கு நீங்கள் கேட்கலாம். அதில் அவர் என்ன எழுதுறாருனா, இந்த கேரளா போலீஸ் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, தாமதிச்சிருந்தாங்கன்னா, நான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பேன் அப்படின்னு அந்த புத்தகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். என்னென்னா, சீமோகா மாநிலத்தில் கர்நாடகாவில் திருடன் மணியம்பிள்ளைக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, எம்பி சீட், ஒரு பிரபல அரசியல் கட்சி சார்பில். அவர் எம்பிக்கு நிற்கிறார். என்ன ஒப்பந்தம்னா, எம்பியாக ஜெயிச்சு வந்த உடனே அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்கணும். அவர் கேரளாவில் பிரபலமான திருடன், தெரியாது யாருக்குமே. அவர் அதெல்லாம் விட்டுட்டு போய் கர்நாடகாவில் செட்டில் ஆகிட்டார். 100 ஏக்கர் நிலம் வாங்கிக்கினு, வெல் செட்டில்டு. ஒரு பாயச கடை போட்டுக்கிறார் ஒரு பேருக்கு, இங்கே மைசூர் அரண்மனைக்கு முன்னாடி. அப்படி போய் செட்டில் ஆகிட்டார். எம்பி சீட்டு கிடச்சிச்சு. இப்போது சென்ட்ரல் மினிஸ்டர் கரெக்டாக கேரளா போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, அட பாவீங்களா, ஒரு 15 நாள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பேன்னா, அப்புறம் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது, நான் தான் உங்களை ஏதாவது அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறார். மணியம்பிள்ளை வாழ்க்கையில் மிக பிரமாதமான பல விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. நான் ஒரே ஒரு இன்சிடென்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எல்லார் வீட்லேயும் போய் திருட மாட்டார், லாஜிக் வச்சுருப்பார். என்னென்னா, புதுசாக இந்த 10 வருஷத்தில் யார் யார் பணக்காரனானா, புறநகரில் அவன் எவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிறான், நிறைய லாஜிக் வச்சு அந்த வீட்டில் தான் திருடுவார். அந்த மாதிரி ஒரு பிரபலமான வீட்டில் போய் அவர் திருடின்னு வந்துட்டார். காலையில் வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்குறார், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தொழில் முடிஞ்சிடுச்சு நைட். காலையில் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிற்குது. அந்த வீட்டில் திருடு கொடுத்தவர் வந்து இறங்கி வந்து காலிங் பெல் அழுத்துறார். மணியம்பிள்ளை வெளியே வர்றார் தூக்க கழகத்தில். என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அண்ணா, ராத்திரி நம்ம வீட்டுக்காக வந்திருந்தீங்க பழகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு.
இவர் வந்து நான் வரலையே, நீங்கள் வந்தது போனது என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்க எல்லாமே எனக்கு தெரியும், அதிர்ச்சியில் இருக்கிறேன், ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல, நாமளே பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்கிறார். மணியம்பிள்ளை சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டுக்கே வரலையாங்க, நீங்கள் ஏங்க வந்து என்ன, நீங்கள் போனால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றார். அண்ணாச்சி அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்தது எத்தனை பவுன் நகை அடிச்சிங்க, எவ்வளோ கேஷ் எடுத்துன்னு வந்தீங்க எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் அது எதுவுமே எனக்கு திருப்பி வேணாம், நான் சம்பாரிச்சிக்கிறேன், ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் உங்ககிட்ட வந்துக்கிறேன்னு சொல்கிறார். இவன் உண்மையாக தான் வந்துக்கிறான்னு மணியம்பிள்ளை அவர் பேரில் இறக்கப்பட்டு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, நான் புலிக்குட்டி மாதிரி ரெண்டு நாய் வளர்க்குறேன், எங்கள் வீட்டில் மனைவி இறந்துச்சு, கடைசி காலத்தில் இந்த பிள்ளைங்க கூட நம்மளை காப்பாற்றாது, ஆனால் இந்த ரெண்டு நாய்களும் நம்மளை காப்பாற்றுறோன்னு நினச்சேன், அந்த நாயை எப்படி காப்பாற்றுங்க, அந்த நாயை எப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்குறாரு. அந்த நாய் எப்படி ஒன்று திருடுறதுக்கு அனுமதிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ திருடன் மணியம்பிள்ளை சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் ஒரு வீட்டில் திருட போனேன்னா திருடுனா 11 மணி 12 மணிக்கு தானே திருடுவாங்க எல்லாரும், நான் வந்து ஒரு 8:30 மணிக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுவேன்றார். நான் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 8:30 மணிக்குள்ளேயே செட்டில் ஆகிட்டேன், ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன், நிறைய 4 கிலோ 5 கிலோ மத்தி மீன் மசாலா போட்டு வச்சிருந்துச்சு, நான் கொஞ்சம் சோறு வடிச்சிட்டு மத்தி மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் மத்தி ஃப்ரை பண்ணேன், இதுவரையிலும் வீட்டில் இருக்கிற எவனும் வந்து பார்க்கவே இல்லை. அப்போ அந்த வீடு எவ்வளோ பெருசாக கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். அதான் இங்கே யாராவது பெரிய வீடு கட்டியிருந்தீங்கன்னா நாளைக்கு அதை யாருக்காவது விற்றுருங்க கம்பெனிக்காரங்களுக்கு, சின்ன சின்ன வீடு ஒரு கூப்பிட்டா வர அளவுக்கு சின்னதாக வீடு இருந்தால் போதும். இல்லை நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், என்னென்னா சிவாஜி கணேசன் தான்ல நடிகர் சிவாஜி கணேசன், அவருக்கு ஒரு தாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, வந்து அவ்வளோ அப்பளோவில் எடுத்துன்னு போய் அவரை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. பாரதி ராஜா சொன்னார் இருக்கு, அவர் தான் பார்க்க போனார் சிவாஜியை பார்க்க போனோடனே, ஆனால் என்னென்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிறார். பாரதி ராஜா சொல்லிக்கிறார், ஒன்றும் இல்லை ராசா, டெய்லி மதியானம் சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் தூங்குவேன், 5 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், எழுந்திருக்கும் போது என் மனைவி கமலா போய் ஒரு கப்பு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அன்றைக்கு 4:30 மணிக்கே தூக்கம் போயிடுச்சு, பார்த்தா நெஞ்சு வலிக்குது, வேர்த்து கொட்டுது, டேபிளில் தான் நாக்கு கடியில் வச்சுக்கிற மாத்திரை இருக்குது, ஆனால் எடுக்க முடில, எடுத்தால் செத்துருவேன், கீழே உழுந்துருவோன்னு பயமாகுது. அப்புறண்ணே அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிட்டேன், பார்த்தா கமலா காஃபியோட 4:30 மணிக்கே வந்துட்டான். அப்புறம்னா நான் காஃபி குடித்தேன், இந்த அப்பளோவில் வந்து படுத்துங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் கேட்டுக்கிறார் பாரத ராஜாட்ட, வீடு கட்டிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிறார். 4 வீடு வச்சுக்கிறேண்ணா பாரத ராஜா, 40 வீடு கூட வச்சுக்கோ, பெரிய வீடா சின்ன வீடா, இல்லை பெரிய வீடு வித்துரு, அதாவது ஏன்ன பிரபு பிரபுன்னு பிரபுவை கூப்பிட்டேன், ராம்குமார் ராம்குமார்னு ராம் ஒருத்தனுக்கும் கேட்கல, அவ்வளோ பெரிய வீடு கட்டினேன்னா ஹார்ட் அட்டாக்ல போயிடுவேன், கூப்பிட்ட உடனே பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து பார்க்குற அளவுக்கு சின்னதாக வீடு கட்டிக்கோ, சந்தோஷமாக வாழலாம், நீ 3 மாடி 4 மாடி கட்டி லிஃப்ட்டு வச்சு காலிங் பெல் அழுத்துனா யாருனா வந்துடுவாங்கன்னு நினச்சினா காலிங் பெல் அழுத்துனா நாய் கூட வராது, போக வேண்டிதான், டிக்கெட் வாங்கி போக வேண்டியதுதான், கமலா வரலன்னா அன்றைக்கி நான் இங்கே போயிட்டு இருப்பேன். அதே தான் இந்த சின்ன வீடில் பெரிய வீடு அவருக்கு, நாய்கிட்ட வந்து அவர் சொல்கிறார், நான் உள்ளே சமைச்சி சாப்பிட்டுட்டு தட்டில் வந்து கொஞ்சம் மத்தி மீன் வச்சு அதில் மயக்க மருந்துலாம் வச்சு உள்ளேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்கள் வெள்ளித்தட்டில் எங்கே போய் வெள்ளித்தட்டில் போய் நாய்க்கு போய் சாப்பாடு வச்சுக்கிற மாதிரி, யார் வீட்டு வெள்ளித்தட்டோ அது வச்சு உள்ளேருந்து அனுப்பிச்சேன், உங்கள் நாயிங்க ஏமாந்து சாப்பிட்டுச்சு ஃப்ளாட் ஆயிடுச்சு, அப்புறம் நான் என் வேலையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கின்னு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், தூக்கமாகுது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போய் தூங்க போகிறேன்ட்டார் மணியம்பிள்ளை. அந்த வீட்டுக்காரு அங்கேருந்து நேராக நாய்கிட்ட வந்தார், நாய் ரெண்டும் அவரை பார்த்தோடனே காலை தூக்கி அப்படியே குதுகலிக்குது, அவரே ஏற்கனவே வயிற்றுச்சலில் வர்றார், இந்த நாயால் தான் நம்ம இப்படி ஆனன் அவர் சொல்கிறார், நாய்கிட்ட வந்து பேசுகிறார், இப்போ விசுவாசத்தை காட்டின்னா பிரயோஜனம், கேவலம் இப்படி 4 மத்தி மீனுக்கு சோரம் போயிட்டீங்களேன்றார் நாயை, ஒரு 4 மத்தி மீனுக்கு சோரம் போய் என்னை காட்டி கொடுத்துட்டீங்களே, எங்கள் வீட்டில் எல்லா திருடும் போயிடுச்சேன்னு சொல்கிறார். நண்பர்களே, அந்த புத்தகத்தின் பிரமாதமான ஒரு ஏரியா இருக்குது, அது என்னென்னா இவர் அப்படி சொல்கிறார்ல,
அந்த செகண்ட் அந்த ரெண்டு நாயும் சாப்பிட்றத நிறுத்திடுச்சு. ஆறாவது நாள் ஒரு நாய் செத்து போச்சு, எட்டாவது நாள் இன்னொரு நாயும் செத்து போச்சு. ஒரு விசுவாசத்தை காண்பிக்க மறந்த நாம் இதற்கு மேல் உயிரோடு இருப்பதில் நியாயமில்லை என்று அந்த இரண்டு நாய்களும் செத்துப்போனதாக திருடன் மணியம் பிள்ளை அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அப்போ அது வெறும் ஒரு திருடனின் ஆட்டோபயோகிராஃபி இல்லை. அந்த ஆட்டோபயோகிராஃபிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்சமான எழுத்தாளர்கள் சுந்தரராம் சுவாமியினுடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பிரசாதம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். நீங்கள் நெட்டில் தேடி இந்த கதைகளை எல்லாம் எடுத்துடலாம். அந்த கதை என்னன்னா, 40 வருடத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதை. காலையில் ஒரு போலீஸ்காரன் வீட்டில் எழுந்திருக்கும் போதே அவனுடைய பொண்ணுக்கு பிறந்த நாள்னு ஒய்ஃப் சொல்லும், இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு பிறந்த நாள், வருகிற போது சும்மா வராதையா, டெய்லி கை வீசின்னு வர மாதிரி ஒரு 50 ரூபாயாச்சும் தேத்தின்னு வா, ஒரு கவுன் வாங்கி போடணும் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ போலீஸ்காரன் காலையில் வீட்டில் புறப்படும் போதுலேருந்து எந்த மூஞ்சியை பார்த்தாலும் 50 ரூபாயாக பார்ப்பார். ஒரு 50 ரூபாய் தேருமா இவங்கிட்டதுன்னு பார்ப்பார். சுந்தரராம் சாமி அந்த கதையில் எழுதியிருப்பார், அன்றைக்கி பார்த்து தமிழ்நாடே திருந்திட்ட மாதிரி இருக்கும். யாருமே டபுள்ஸ் போகமா ட்ரிபிள்ஸ் போக மாட்டாங்க. எல்லார் வண்டியிலையும் அப்போ டைனமோ இருக்கும், பர்ஃபெக்டாக சட்டம் ஒழுங்கு இருக்கும், டிராஃபிக் ரூல்ஸை வந்து எல்லாரும் கடைபிடிப்பார்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கேயுமே அவனுக்கு 50 ரூபாய் தேராது. கடைசியாக அவன் வந்து ஒரு டீ கடை முன்னாடி உட்காந்து காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கலான்னு ஒரு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துப்பான். அப்போலாம் போஸ்ட் பாக்ஸ் வந்து டீ கடையாக நல்லா இருக்கும், பார்த்துருப்பீங்களா? ஆமாம், நம்ம ஜென்ரேஷன் பார்த்துருக்கலாம். இவங்க பார்த்துன்னு இருக்கும்போதே ஒரு ஐயர் வருவார், கோயிலுக்கு பூஜை பண்ணுகிற ஒரு ஐயர். அவர் வந்து சட்டெல்லாம் போட்டுக்க மாட்டார், பூணூல் தெரிய வருவார், ஒரு தபால் பெரிய தபால் எடுத்துன்னு வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே போடுவார். போடுறப்ப தான் அவருக்கு தெரியும் ஏற்கனவே எவனோ போட்ட ஒரு லெட்ரு உள்ளே சிக்கின்னு இருக்கும். இந்த லெட்ரு போகாது, அதனால் இவர் இந்த கையில் அந்த லெட்டரை எடுப்பார். இப்போ இவர் கையில் 2 லெட்டர் வந்துச்சு. போலீஸ்காரு இதுக்காகவே காத்துன்னு இருந்த மாதிரி எதேச்சா தான் பார்ப்பார். இவர் நேராக வந்து ஐயர் அப்படின்னு கையை பிடிச்சிடுவார். இந்த லெட்ரு திருடுற ஆள் நீதானான்னு கேட்பார். ஆமாம், இவர் சொல்லாரு, நான் ஏங்க லெட்டரை திருடுறேன், லெட்டரை போய் திருடினேன். அதெல்லாம் நீ சொல்லாது, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் டியூட்டிங்க, இதுக்காக தான் டீ கடையில் வச்சு என்னை போட்டுக்கிறாங்க, உன்னை பிடிக்கிறதுக்கு தான் போட்டாங்க, நீங்கள் மாட்டிங்கன்னு நீ கையும் கிளம்ப வான்னு கூப்பிடுவார். நான் ஏன் சார் லெட்டரை திருட போகிறேன், இந்த லெட்டர் இது உள்ளே அடைச்சின்னு இருந்துச்சு, நான் அதை எடுத்துகிட்டு என் லெட்டரை போ, அதெல்லாம் நீங்கள் சொல்லாத, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்வார். அந்த ஐயர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே இதுவரை வாழ்க்கையில் போகாதவர், அப்படி யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நாமெல்லாம் வாழ்க்கையில் 2 தடவையாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஆமாம், அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ 2 திட்டு திட்டினா வாங்கிக்கணும். 1 தடவையாச்சும் கோர்ட்டில் அந்த கூண்டில் ஏறி பார்க்கணும். முடிஞ்சால் நான்லாம் எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிரியங்குது. ஒரு நாள் 2 நாளாச்சும் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். ஆமாம், இதெல்லாம் இருந்தால் தான் மனிதனுக்கு ஒரு பேர் அனுபவம் கிடைக்கும். இதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ அந்த ஐயருக்கு பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது அவருக்கு. அங்கே எவன் உட்காந்துப்பான், இன்ஸ்பெக்டர் எப்படி, எந்த அனுபவமே கிடையாது. அவர் கேட்பார், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாழ்ந்து வர, ஐயோ அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவர், போலீஸ் ஸ்டேஷனா? இவன் போலீஸ்காரன் சொல்லுவான், போன உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை எங்கள் எஸ்ஐ வந்து எதுவுமே கேட்க மாட்டார், யார் உள்ள நுழைஞ்சாலும் பலார்னு 2 அரைச்சல் பொழுதிலே கொடுப்பார். அப்புறம் தான் விசாரணையே. இப்போ இவருக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நான் ஒன்றுமே பண்ணலைங்க, அதெல்லாம் நீ இங்கே சொல்லாது, அங்கேன்னு சொல்லு. இப்படி இவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மனித வாழ்க்கையினுடைய உன்னதங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க 2 பேரும் இவன் மிரட்டுமா, அவர் பயப்படுவார், இவன் கீழே இறங்கினே இருப்பான், அவர் மேலே ஏறிக்கினே இருப்பார். ஒரு கட்டத்தில் டக்குன்னு போலீஸ்காரர் சிரிச்சிடுவார், சிரிப்பு வந்துடுவார், சிரிச்சுட்டு அட கேன பையனாகிறேயா, ஒரு 50 ரூபாய் கொடுன்னு கேட்டுருவார். அவரே 50 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லுவான்னு இவர் எதிர்பார்ப்பார். அவர் பயப்படாதவரே காசு அவுக்கிற மாதிரி இருக்காது. இவர் கடைசியாக சொல்லுவார், ஒரு 50 ரூபாய் கொடு. கதையினுடைய கிளைமாக்ஸ் பிரமாதம். இப்போ வந்து ஐயர் வந்து சொல்லுவார், இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலாம் வாங்கன்னு கூடுவார். உடனே இந்த போலீஸ்கார், யோ
அவ்வளோ சாதாரணம் கிடையாது. போகலான்ற போன உடனே எங்கள் எஸ்ஐ வந்து நாகர்கோயில்காரு, படா இருக்கட்டுங்க பொண்டாட்டியாக பிள்ளையா எனக்கு ரெண்டு அடி தானே வாங்கிக்கிறேன் பரவாயில்லன்னு. இல்லையா கோர்ட்டில் கேட்டில் கேஸ் போட்டானே நீ பூஜையே பண்ண முடியாது, பரவாயில்ல விடுங்க உங்கள் கோயிலில் படுத்துனுங்கிறத விட ஜெயிலில் தான் படுத்துனுங்கிறேன். இப்படியே பேசுவார், வேறு வழி இருக்காது. இப்போ இவர் இப்படியே விட்டுட்டும் போக முடியாது. சரி வான்னு கூப்பிடுவாங்க, பஜாரில் ரெண்டு பேரும் போவாங்க. அந்த காட்சியை சுந்தரராம சாமி எழுதுகிறாரு, ஐயர் நடந்து போகிறாரு, போலீஸ்காரர் சைக்கிளை தள்ளின்னு போகிறாரு, கொஞ்ச நேரம் இவர் முன்னாடி போகிறாரு, கொஞ்ச நேரம் அவர் முன்னாடி போகிறாரு, யார் யாரை கூட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆமாம் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, போலீஸ்கார் ஐயரை கூட்டு போகிறாரா ஐயர் போலீஸ்காரை கூட்டு போகிறாருன்னு தெரில. போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ரெண்டு பேரும் போயிட்டாங்க. போயிட்ட உடனே போலீஸ்கார் நிறுத்தி ஐயர்கிட்ட சொல்கிறாரு, சாமி இனிமேல் இந்த மாதிரி லெட்டர்லாம் திருடாது, போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போக வேணாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறார். ஐயர் சொல்கிறாரு, என்னங்க இது அநியாயமாகுது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் 10 அடி உள்ளே வச்சா போலீஸ் ஸ்டேஷனு, உள்ளே போய் எஸ்ஐயே பார்த்து 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன்னேன்றார். யோ என்னை வயிற்றுச்சல் கலப்பாத போயாடுறார், இல்லை நான் போக மாட்டேன் நான் எஸ்ஐயை பார்த்துட்டு தான் போவேன்னு அவர் நிற்கிறார். மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது பிரமாதமான மனிதர்களுக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதநேயத்தை பற்றி சுந்தராமசாமியுடைய அற்புதமான வரிகளில் அந்த இடத்தில் வெளிப்படுது. டக்குன்னு அந்த போலீஸ்கார் சொல்கிறார், யோ வயிற்றுச்சல் கலப்பாதையா போயா, என் பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், காலையில் புறப்படும் போதே என் மனைவி ஒரு 50 ரூபாய் யார்ட்டையா தேத்தின்னு வா அப்படின்னு சொன்னான், போயும் போயும் உன் மூஞ்சில் முழித்தேன் நான், அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் உனக்கு புரியலையா என்று சொல்கிறார். நண்பர்களே, இப்போ பஞ்சகச்சம் கட்டி கொண்டிருக்கிற அந்த ஐயர் தன்னுடைய மடியிலிருந்து அவிழ்த்து 100 ரூபாயை அந்த போலீஸ்காரனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, பாப்பாவுக்கு கவுன் வாங்கி போடு, சாயங்காலம் என் கோயிலுக்கு கூட்டினு வா, நான் அவள் பெயரில் ஒரு சிறப்பு ஆராதனை பண்ணித்தரேன், புள்ள பேஷாக வருவா நல்லபடியாக வருவா என்று சொல்கிறார். போலீஸ்காருக்கு கண்ணில் தண்ணி கலங்குது. போயிட்டு வரேன் என்று சொல்லும்போது ஐயருக்கு மறுபடியும் கைத்தட்டி கூப்பிட்றாரு, போலீஸ்கார் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினோடனே இந்த 100 ரூபாயை மறக்காமல் கொடுத்துருங்க, நம்மளுக்கு வேறு எந்த வழியிலையும் காசு வரல, பூஜை பண்ணாதான் நீங்களாம் தட்டில் போடுற 4 நாள் அப்போலாம் 4 நாள் எட்டினா தான், இப்போ தான் அந்த 10,000, 20,000, 1,00,000 இந்த 4 நாள் எட்டினா வச்சுருந்தா ஏதோ வயிற்ற கழுவிக்கிறேன், ஆனால் 1ஆம் தேதி சம்பளம் ஆனோடனே கரெக்டாக காசை கொடுத்துருங்க என்று சொல்கிறார். நம்மளே இந்த கதை வந்து ஒரு நான் படித்து ஒரு 25 வருஷம் இருக்கும், 25 வருஷத்துக்கு பிறகு இந்த கதையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்கிறேன். அவ்வளவு வாழ்க்கையினுடைய பல்வேறு தருணங்களை மனிதர்கள் வந்துங்க ரொம்ப பிரமாதமாக, ஜி நாகராஜன் என்கிற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாங்க, மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறான். வெறும் சல்லிப்பயல் இல்லை, மகத்தான சல்லிப்பயல். அவன் இந்த ரெண்டு பேரும் பாருங்கள், எவ்வளவு சல்லிப்பயனாக அந்த போலீஸ்காரர் தான், ஆனால் எவ்வளவு மகத்தான மனுஷனாக அவனே மாறுகிறான். அந்த ஐயர் இவன் பார்வையில் ஒரு மிகப்பெரிய சல்லிப்பயன், 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாமல் இவ்வளவு பேசி கொண்டு இருக்கிறான், ஆனால் ஒரு தருணத்தில் 100 ரூபாய் கொடுக்குறான், உன் குழந்தையை கூட்டினுவா நான் ஆராதனை பண்ணி தருகிறேன் என்று சொல்கிறேன். மனிதன் எந்த நேரத்தில் அவனுக்கு எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்தே இருக்கிறது. நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த கதை வந்து என்னுடைய நண்பர் எஸ் லட்சுமண பெருமாள் எழுதின ஒரு பிரமாதமான கதை. கதை என்னென்னா, ஐஸ் விற்கிறவனை இப்போ சமீபத்தில் நீங்கள் எங்கேயா பார்த்தீங்களா? ஐஸ் விற்கிறவங்க நம்ம எவ்வளோ பேர் பார்த்துக்கிறோம், ஆனால் இப்போ ஐஸ் விற்கிறவங்க வர்றதில்லை, ரா பிச்சைக்காரர்கள் வர்றதில்லை, கவனிச்சிங்களா? ஆமாம், ரா பிச்சைக்காரர்களே வர்றதில்லை, அம்மா தாயேன்ற குரலே கேட்கறதில்ல. அவனுக்கெல்லாம் ரோஷம் வந்துடுச்சு, உங்ககிட்ட கேட்குறத விட நான் காசி ராமேஸ்வரம் போயிடறேன்னு அங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க யாருமே வர்றதில்லை. தேவை அங்கே எடுத்துன்னு வந்து நம்ம குழந்தையை கொடுத்து தோஷம் கழிப்பல்ல, இல்லவே இல்லை. ஒரு வகையில் நம்முடைய தெருக்களை இவர்கள் இல்லா, இவர்கள் யாருமே இல்லாத நம்முடைய தெருக்கள் சுடுகாடு மாதிரி ஆகிவிட்டது. ஒரு ஐஸ் விற்பவன் ஒரு ஐஸை போய் காலையில் எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு சாயங்காலத்துக்குள்ளே விற்றா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருவான்? ஒரு 200 ரூபாய்க்கு விற்றுருவானா? ஒரு 200 ரூபாய்க்கு விற்றா அதில் எவ்வளோ ஐஸு கரைஞ்சி போயிடும், அவனுக்கு எவ்வளோ நிற்கும்?
ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கூட ஒரு ஐஸ் விற்பவனுக்கு நிற்காது. ஆனால் இந்த ஐஸ் விற்பவனுக்கு 7 பெண் குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை, இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை அப்படின்னு 7வதும் பெண் குழந்தையாக பிறந்துடும். 7வது குழந்தைக்கு அவர்கள் செல்லம் செல்லமாக ஒரு பெயர் வைப்பார்கள். அந்த குழந்தைக்கு பெயர் வேண்டாம், ஸ்டாப். நம்ம குழந்தைக்கு பேரே வேண்டாம், வேணான்னு சொல்கிறாங்க. இன்னமும் கடவுளே பார்த்து கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைக்கு அவன் வேண்டான்னு பேர் வைப்பான். ரொம்ப துக்கம் தாழ்னா நம்ம ஆள் வந்து கோயிலுக்கு போவான். நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு போதே இவன் வந்து இடுக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போவான். அப்புறம் ரொம்ப அதிகமான பிரியம் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நேரடியாக பேசுவான். நம்ம ஆள் இவன் போய் இடுக்கன்குடி மாரியம்மன்கிட்ட பேசுவான், உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? 7 பொம்பளை கிழந்த கேட்டினா நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத துடிக்கிறேன், நீ மாட்டுன்னு ஒரு ஒரு பொன் குழந்தையாக கொடுத்துருக்க எப்படி வளர்க்குறது? எல்லாம் பேசி முடிச்சுட்டு இனியாச்சும் கொஞ்சம் கருணை காட்டு, இனியாச்சும் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஈரம் காட்டு அப்படின்னு கடவுள்கிட்ட பேசிட்டு மாரியம்மன்ட்ட பேசிட்டு ஊருக்கு திரும்பி வரான். சாயங்காலம் 7 மணி ஆக போகுது. வந்தால் இதே கதை தான், பஸ்ஸில் ஒரே கூட்டம். பஸ்ஸில் கர்ச்சி போட்டு துண்டு போட்டு எல்லோரும் சீட் பிடிப்பாங்கள்ல, இவன் உட்காந்துட்டான் உள்ளே போய். ஒரு அம்மா ஜன்னல் வழியாக ஒரு குழந்தைய போட்டு சீட் பிடிக்குது. அது வந்து துண்டுக்கு பதில் குழந்தைய போடுது. ஏமா ஏமா இருமா இருமா இருமான்னு சொல்லும்போதே தொப்புன்னு வந்து ஒரு குழந்தை சீட்டில் விழுது. இப்போ அந்த குழந்தைய ஆதுரமாக எடுத்து பார்க்குறான். பொம்பளை குழந்தை அதுவும் கபீர்ன்றவனுக்கு. ஏற்கனவே வீட்டில் 7 பொம்பளை குழந்தை இருக்குது, 8வது பொம்பளை குழந்தை பத்திரமாக வச்சுன்னு உட்காந்துக்கிறான். இப்போ அந்த பின்னாடி வந்து அந்த அம்மா 7 நல்ல தாய் பொறுத்தவங்க பஸ்ஸு புறப்படுறதுல அந்த அம்மா வரல. இவன் குழந்தையை தூக்கினேன், ஏமா குழந்தை யாருதுமா குழந்தை யாருதுமானு யாருமே இல்லை. கண்டக்டரும் டிரைவரும் பஸ் ஸ்டாண்டையோ குழந்தையை வச்சுக்கினு யார் யாருன்னு கீழே இறங்கு யாருன்னு பார்த்து கொடுத்துட்டு வாடான்றாங்க. ஐயோ சத்தியமாக உள்ளே உட்காந்து யாரோ ஒரு பொம்னாட்டி குழந்தைய கொடுத்துச்சு, நான் யார்தோன்னு வாங்கினேன், மேலே ஏறி வரவே இல்லை. ஒரு அம்மா சொல்லுது, புரியலையா அவனுக்கு? புரியல பாட்டி, இருக்கன்குடி மாரியாத்தாலே வந்து அவன் குழந்தை எடுத்து கொடுத்துட்டு உன்னை சோதிக்கிறாடா. இதுக்கு மேலே சோதிக்கிறதுக்கு என்ன பாட்டிக்குது? என்கிட்ட ஐஸ் பெட்டியே காலி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சோதிச்சு நான் என்ன தான் ஆக போகிறேன் பாட்டி? வேறு வழி இல்லை, இவன் இறங்கி மறுபடியும் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன். யாருமே இல்லை, 7 மணிக்கு காலி ஆயிடுச்சு, எல்லாருமே போயிட்டாங்க. தனியாக இவனும் மாரியம்மனுங்கிறாங்க. குழந்தைய போய் மறுபடியும் படுக்க வச்சிட்றான். படுக்க வச்சுட்டு இப்போ திருப்தி அவனுக்கு என்ன தான் நினச்சிருக்கிறோம், நீ சோதிக்கிறதுக்கு வேறு ஆளே இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், எவ்வளோ அரசியல்வாதிகிறான், எவ்வளோ பியூரோக்கர், என்கிட்ட தானே இவ்வளோ விளையாட்டு விளையாடுன்னு எல்லாம் விட்டுட்டு குழந்தைய அப்படியே விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக வரான். திரும்பி பார்க்குறான், 4-5 நாய் இங்கே ஓடுது குழந்தைய கவருது. உடனே இவன் ஓடி போய் குழந்தைய தூக்கிறான். கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு 11 மணிக்கு வரான். பொண்டாட்டி கதவை திறக்கிறான், சாத்தூரில் திறந்து பார்க்குறான். ஒரு பொம்பளை குழந்தையோட இவன் நின்றுக்கிறான். என்ன யாருன்னு கேட்குறான். இவனுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒரு பஸ்ஸில் போனேன், ஒரு அம்மா குழந்தைய கொடுத்துச்சு, அப்புறம் வர எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை. இவன் நிற்கிறான், நின்று என்னை ஒன்றும் பண்ணிடாத, நீ எதனா என்ன பண்ணனா வெள்ளச்சாமி நாடா இருக்கன்ற உள் செத்துருவேன். சத்தியமாக ஒரு அம்மா வந்து குழந்தைய கொடுத்துச்சு, வரவே இல்லை. நான் எடுத்துகிட்டு போய் மாரியாத்தாக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடலாம் தான் போனேன். நாய் வந்து கவா வந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, அதனால தான் எடுத்துனேன். பொண்டாட்டி வீட்டை பார்க்குறா, 7 பெண் குழந்தைங்களை லைனாக படுத்துனுக்குது. இந்த கடைசி பெண் குழந்தை வேண்டாதான் கடைசியாக படுத்துனுக்குறா. இந்த குழந்தைய வாங்குறா, வாங்கி இப்போ பொண்டாட்டி எப்படி ராட்சசியாக மாறப்போகிறான்னு இவன் தயாராகிறான். அதனால் அவள் அந்த குழந்தையை வாங்கி பார்த்துட்டு சொல்கிறா, இந்த குழந்தை என்னாயா, இன்னும் 10 குழந்தையை கூட்டின்னு வந்து என்கிட்ட கொடு, நான் வளர்க்கிறேன். இந்த 2 கையும் 2 காலும் நன்றாக இருக்கிற வரையில் இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளையும் வளர்க்க நான் தயாராக இருக்கிறேன். என்ன ஐஸ் வித்து 1 கிலோ அரிசி தான் வாங்கிட்டு வருவியா? என் 7 குழந்தைங்க சாப்பிடுமா? 8வதா இந்த குழந்தைக்கும் கொஞ்சம் கஞ்சி சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்கிறார். சாதாரண மனிதர்களுடைய அறம், சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை, சாதாரண மனிதர்களுடைய ஒழுக்கம்,
நாம் சாதாரண மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய அபரீதமான பிரியம் இதற்கு எந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பணக்கார வர்க்கத்து மனிதர்கள் யாரும் அவங்க கிட்டேயே போக முடியாது. கடைசியாக ஒரு தகவலை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் கந்தர்வன் தான் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் புதுக்கோட்டை ட்ரெஷரி அலுவலகத்தில் ட்ரெஷரி ஆஃபீஸராக வேலை பார்த்தார். ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5:30 வெளியே வந்து டீ குடிக்கலாம் என்று வருகிறார்கள். வெளியிலேயே ஒரு டாக்டருடைய டிஸ்பென்சரி, ஒரு அம்மா கைத்தாங்களாக தன்னுடைய கணவனை கூட்டின்னு போகிறாங்க. நோயாளி கணவனை டாக்டர்கிட்ட காமிக்கிறது. இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த ஆள் தவறு கீழே விழுந்துடுறான் முதல் மாடியிலேருந்து. எல்லாரும் ஓடுறாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடுறாங்க. அடிப்பட்டு ரத்த சகதியாக அந்த ஆளை மேலே தூக்கின்னு போகிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு பிழைக்காது, பயங்கர கஷ்டம், முடிஞ்சால் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துன்னு போங்க. அப்போ இப்படி போய் தூக்குனாங்கல்ல, அதில் ஒரு ஆள் தான் இந்த கதையை எழுதுகிறார். அவர் பெயர் கந்தர்வன். அவர் போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு. அவர் ரொம்ப மறக்காமல் அந்த சமயத்திலும் 200 ரூபா ஃபீஸ் வாங்குறாரு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு. அவர் டிஸ்பென்சரில் தான் இப்படி ஒரு விபத்தே நடந்திருக்கு. அப்புறம் கீழே வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு, பணம் வச்சுக்கிறீங்களாம்மா வீட்டில்? இல்லை சார், இன்றைக்கி டாக்டர்கிட்ட வர்றதே 50 ரூபா கடன் வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஒரு அம்பாசிடர் கார் பிடிச்சி காரை எங்கள் வீட்டுக்கு ஓட்டுங்கன்றார். கார் அவர் வீட்டுக்கு போகிறது. அவர் பிஎஃப்ல லோன் போட்டு 7500 ரூபா வச்சுக்கிறார். கதை 40 வருஷத்துக்கு முன்னாடி கதை. 7500 ரூபா எடுத்துக்கின்னு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு காரை ஓட்டு என்று சொல்கிறார். கார் போகிற போது கந்தர்வன் எழுதுகிறார், என் கூட 5-6 பேர் ஓடி வந்தான் அவனை தூக்கிறதுக்கு, எவனுமே இல்லை. என் கூட 100 பேர் நின்றான், ஒருத்தனும் இல்லை, நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேன். அப்படியென்றால் மற்றவர்களுக்கு இல்லாத இந்த அக்கறை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லாத மனித நேயம் எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. எப்படி கிடைத்ததென்றால், நான் படித்த மார்க்சியம், நான் இருக்கிற தொழிற்சங்கம், நான் நேசிக்கிற சமூகம், இதுதான் மற்றவர்களிலிருந்து என்னை இவ்வளவு பெரிய மனிதனாக மாற்றியிருக்கிறது. கார் இப்பொழுது தஞ்சாவூரை நோக்கி போகிறது. டைம் பார்த்தா 11:30. போகிற போது அவனுடைய தலை இவருடைய மடியில் இருக்கிறது. கந்தர்வன் யோசிக்கிறார், இந்த ஆள் யார்? 5 மணிக்கு முன்னாடி வரலாம், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதம், இவன் பேர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இவனுடைய தலை என்னுடைய மடியில் இருக்கிறது. நான் எவ்வளோ உன்னதமான மனிதனாக இருக்கிறேன், ஒருத்தனுக்கூட இவ்வளோ மனித நேயம் இந்த ஊரிலேயே இல்லை என்னை தவிர. நான் குழந்தையிலிருந்து புத்தகங்கள் படித்திருக்கிறேன், நான் குழந்தையிலிருந்து மார்க்சியத்தை நேசிக்கிறேன், அதனால்தான் எனக்கு இவ்வளவு மனித நேயம் இருக்கிறது. இப்பொழுது 1:00 இந்த மனுஷனை கூட்டின்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறார்கள். டாக்டர் வந்து வெளியே கேட்குறார், இந்த அடிப்பட்ட ஆளுக்கும் உங்களுக்கு என்ன சார் சம்மந்தம்னு கேட்குறார். ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் சொல்கிற, பிளட்டு ரொம்ப போயிடுச்சு, ரத்தம் கொடுக்குறீங்களா என்று கேட்குறார். இவர் போய் படுத்துன்னு சொல்கிறாரு, என் உடம்புலேருந்து எவ்வளவு ரத்தத்தை உரிய முடியுமோ உறிஞ்சிக்குங்கன்னு சொல்கிறேன், எடுத்துக்குங்கன்னு சொல்ல, உறிஞ்சிக்குங்க என்று சொல்கிறார். 3வது தடவை அவருக்கு அந்த தான் என்கிற ஒரு நினைவு வருகிறது. யார் இவன், இவனுக்கும் எனக்கும் என்ன உறவு? ரத்தத்தை உறிஞ்சிக்குங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்? என்ன, நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் வேற, எல்லாம் முடிந்து விட்டது. நண்பர்களே, இந்த கதை உலகில் எழுதப்பட்ட மிக உன்னதமான கதைகளில் ஒன்றாக நான் எப்பொழுதுமே கருதுவேன். எல்லாம் முடிஞ்சு காலையில் 3 மணிக்கு வெளியில் வருகிறான். எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடிதோ, திருத்தணி உங்கள் ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் கூட பாலித்தீன் ஷீட் போட்டு பழம் விற்பவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு அவர்கள் நம்மை பொறுத்தவரையிலும் அன்சியபிள் பர்சன்ஸ், நாம் பார்க்கக்கூட மாட்டோம் அவர்களை, நின்று அவர்களோடு பேசினது கூட இல்லை. அப்படி ஒருவனை போய் 3 மணிக்கு இந்த ஆள் எழுப்புறான். ரொம்ப டயர்டாக, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டுத்தரையா என்று கேட்கிறான். ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு அழுக்கு வேட்டியை அதையே பெட்ஷீட்டாக போர்த்தி படுத்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் எழுந்து 5 சாத்துக்குடி பழத்தை போட்டு ஒரு ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஐஸ் போட்டு இவர் கொடுக்குறான். சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் புத்துணர்ச்சி வருது. ஒரு 100 ரூபா எடுத்து அந்த ஜூஸ்காரன்ட்ட கொடுக்குறாரு. அவன் தூக்க கலக்கத்திலே கேட்குறான், சார் ரத்தம் கொடுத்தியா சார்ன்னு கேட்குறான். நான் கையில் பேண்டைடுக்குது, ரத்தம் கொடுத்த பேண்டைடு, ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்குறான்.
ஆமாம், ரத்தம் கொடுத்த யாத்தையுமே நான் காசு வாங்க மாட்டேன் சார். நேற்று சாயங்காலம் 5 மணியிலிருந்து இந்த நிமிடம் வரையிலும் இவருக்குள் ஏறி ஏறி இறங்கின அந்த தான் என்கிற உணர்வு எல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி அந்த இடத்திலேயே கரைந்து போகிறது. நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் வாழ்கிற இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ஜூஸ் கடைக்காரன் மாதிரி இருந்துவிட்டால் போதும், ஒரு பழைய வேட்டி எனக்கு சொந்தமானதாக இருந்தால் போதும், எனக்கு வேறு எந்த இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த ஜூஸ்காரனுக்கு இருக்கிற அந்த மனநிலையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ நேர்ந்தால் கலையும் இலக்கியமும் நமக்கு வசமாகும். நாம் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு தகுதியானவனாக நான் என்னை அப்போதுதான் உணர்வேன். வாழ்க்கையையும் இலக்கியத்தையும் தனித்தனியாக ஒருபோதும் என்னால் பிரிக்கவே முடியாது. இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம், இலக்கியத்திலிருந்து வாழ்வை எடுத்துக்கொள்ளலாம். இது ரெண்டையும் அந்த ஜூஸ் கடனைக்காரனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கை முழுக்க சாதாரண மனிதர்களின் பக்கம் இருந்து டால்ஸ்டாய் தாஸ்தாவஸ்கியில் ஆரம்பித்து இன்றைக்கு எழுத ஆரம்பித்திருக்கிற ஒரு இலக்கியவாதி வரையிலும் எப்பொழுதுமே பாவப்பட்ட மனிதனின் பக்கத்தில்தான் நிற்பான். இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிற 500,000 புத்தகங்களும் பாவப்பட்ட மனிதர்களுக்காக, குரலற்ற மனிதர்களுக்காக எழுதப்பட்டவைகள்தான். நாம் ஒரு வகையில் இந்த மனிதர்களோடு கைகோர்த்து நிற்பது மட்டும்தான் நம்முடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்கும், நம்முடைய அறத்தை இந்த உலகிற்கு செப்பனிட உதவும். நன்றி.